அனைத்து தமிழ்ஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். இங்கே பாண்டிச்சேரி வந்திருக்கோம், மடுகரையில் இருக்கோம். இன்றைக்கி வந்து ரூஃப் மட்டம் வரைக்கும் செங்கல் வரி போட்டு கட்டியாச்சு. லிண்டல் முடிஞ்சு லிண்டலுக்கு மேலே செங்கல் வரியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செப்டி டேங்குடைய டாப் வந்து காயின் போட்டுட்ருக்கிறோம். கையோடு வந்து சைட்டில் என்ன வேலை நடந்திருக்கு, எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறதையும், காயின் போட்டுட்டுருக்கோம் அதை எப்படி போட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம பில்டிங் உள்ளே இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லிண்டல் மட்டம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். லிண்டலுக்கு மேலே வந்து செங்கல் வரியெல்லாம் முடிஞ்சுது, மார்க் பண்ணி லெவலுக்காக கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சுது. பார்த்திங்கன்னா பாருங்கள், மூணு வரி நாலு வரி அவ்வளோதான் வந்திருக்குது. இது மட்டும்தான் இப்போ நம்ம காது ஓட்ட அடித்து காயின்ட்டு போடணும். இந்த கேப் மட்டும் இது வந்து சனிக்கிழமை போடலான்னு இருக்கோம். இந்த காது ஓட்ட அடித்து போகிறது எப்படி போடணும் அப்படின்னா, மினிமம் ஒரு மூணு நாள் கியூரிங் ஆகணும். இந்த மாதிரி செவரு போட்டிருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சுவர் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கியூரிங் ஆகணும். எண்ணெய் கடைசியாக முடிச்சோம், அன்னையிலேருந்தே மூணு நாள் விட்டுருணும். ஏன்னா இது ஒரு நாளில் முடிச்சிடலாம் காது விட்டு அடைக்கிற வரைய. அதனால் ஆரம்பித்து ஒரு நாள் போட்டு அன்னையிலேருந்து கணக்கு வச்சோம்னா நேற்று தான் இங்கே முடிஞ்சுது. நேற்று முடிஞ்சு இன்றைக்கி அடித்தோம்னா என்னன்னா, ஆணி போடும்போது அந்தளவுக்கு இறுகி இருக்காது, அப்போ வந்து வீரல் விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் காது ஓட்டை எப்போவுமே கவனம் முக்கியம். காது ஓட்டை அடைக்கும் போது மூணு நாள் கியூரிங் அப்புறம் தான் காது ஓட்டை அடைக்கணும். காது ஓட்டை அடித்து காயின்ட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த இதில் கம்பியில் ஒட்டியிருக்க கலவைகள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். அது மாதிரி அந்த காலம் காயின்ட்டுக்கு மேலே வந்து இருக்கிற அந்த கலவைகளையும் சுத்தமாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு தான் காது விட்டு அடைக்கணும். அடைச்சி மட்டமாக அடைக்கணும், வெளில பிசுறு இருக்கக்கூடாது. பெரிய சீட்டை கொண்டு வந்து அடைக்கும் போது பிசுறு இருந்ததுன்னா காயின்ட்டு வெளில பிதிக்கிட்டு வந்துடும். அதனால் இதுக்காக கரெக்டாக பலகை ரெடி பண்ணி இதுக்காக அடித்து காயின்ட்டு போடணும். காயின்ட்டு போடும்போது கவர் பார்க்கணும், இந்த லைனுக்காக இந்த லைனுக்காகவும் கவர் பார்க்கணும். இப்படி பேஸ்மெண்டில் ஒரு சில டைம் வந்து ஒன்றடி ரெண்டடி செவர் போட்டோம்னா அடைச்சி போடும்போது கவர் பார்ப்போமோ, அந்த மாதிரி கவர் பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கியூரிங்கிறது ரொம்ப முக்கியம். மட்டம் முடிஞ்சிச்சு, அடுத்த சென்ட்ரிங் வேலை ஆரம்பிக்க போகிறோன்ட்டு கியூரிங் முன்னம் ஊட்டக்கூடாது. காது ஓட அடித்து சென்ட்ரிங் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் நல்லா கியூரிங் நல்லா பண்ணிக்கணும். ஒரு வரும்போது இந்த செங்கலுக்கு வந்து மினிமம் கியூரிங் இருக்கணும். அந்த கியூரிங்கை உறுதிப்படுத்திட்டு தான் நம்ம அடுத்த வேலைகள் ஆரம்பிக்கணும். ஏன்னா சென்ட்ரிங் ஆரம்பிச்சிட்டா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, பலகடிக்க ஆரம்பிச்சிட்டோம், தண்ணி ஊற்றக்கூடாதுன்றவங்க. அப்புறம் வந்து கியூரிங் பண்ண முடியாமல் போயிடும். பில்டிங் பாருங்கள், நல்லா கியூரிங் ஆகியே நீட்டாக இருக்குது. சைட்டு இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும். சைட்டு எப்போவுமே வந்து ஹவுஸ் கீப்பிங் வந்து ரொம்ப முக்கியம். சைட்டு வந்து நல்லா பர்ஃபெக்டாக க்ளீனாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சைட்டு ரொம்ப நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. இது மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். ஒரு சில இடங்களில் வந்து க்ளீன் பண்ணுறதுல ரொம்ப அக்கறை செலுத்த மாட்டாங்க. ஒரு லேபர் ஆகிடும், ஒரு லேபர் ஆகிடும், நூறுரூவா செலவிடும், இரநூறுவா செலவிடும்ட்டு அதை பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி சைட்டு வந்து நல்லா பர்ஃபெக்டாக நீட்டாக க்ளீன். இப்போ மட்டம் முடிஞ்சிச்சா, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வெளில எடுத்தாச்சு. இந்த இன்ஸ்டன்ட் மட்டும் கொஞ்சம் கிடக்கு, காது விட்டு அடிக்கும் போது காயின்ட்டு போட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரிங் அடிக்கும் போது இங்கே எதுவுமே சென்ட்ரிங் ஜாமான் எடுத்துகிட்டு வரது மட்டும்தான் இருக்கணும். வழியாக மற்றபடி தேவையில்லாத ஜாமான் எதையுமே பில்டிங்குள்ளே வச்சுருக்கக்கூடாது. அதையும் உறுதிப்படுத்திக்கணும். நல்லா இருக்குது, வேலைகளும் நல்லாயிருக்கு, சைட்டு மெயின்டெனன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த பக்கம் வந்து செப்டி டேங்க் காயின்ட்டு போயிட்டுருக்கு, மேஸ்திரி வந்திருக்காங்க. செப்டி டேங்க் வந்து சென்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கடப்பா கல் போட்டாச்சு. கடப்பா கல் போட்டால் அது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடப்பா கல் போட்டு நல்லா கனமான கல் எடுத்துருந்துருக்காங்க. முட்டும் கீழே சென்ட்ரலில் வச்சுருக்காங்க. உடையாமல் இருக்கிறதுக்கு மேனுவல் இருக்குது, ரெண்டு மேனுவல் வந்து ரெண்டுக்கு ரெண்டு மேனுவல் வந்து ரெண்டு ஓரத்துலையும் கொடுத்துருக்குறாங்க. காங்கிரீட் வந்து 1:1:2 போட்டுட்ருக்கோம். இங்கே ட்ராயிங்கில் வந்து 1:1:2 தான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. அனைத்து வேலைக்குமே அதே தான் இங்கே பின்பற்றிட்டுருக்கோம். 1:1:2 கையாலையுமே கிண்டலாம். ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு ஒரு பாண்டு மணலில் ரெண்டு பாண்டு ஜல்லிங்கிற விதத்தில் கலந்து கிண்டி எடுத்துகிட்ருக்கோம். காங்கிரீட் பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. டபுள் மேட்டு ஆரஞ்சு காயின்ட்டுக்கணும். செப்டி டேங்க்கு மெயின் ராடு 10 mm, டிஸ்ட்ரிபியூட்டர் 8 mm. பாட்டம் மேட்டில் மெயின் ராடு வந்து அடியில் கடைசிலையும் அதுக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் வரணும். டாப் மேட்டில் மெயின் ராடு வந்து டாப்லையும் டிஸ்ட்ரிபியூட்டர் கீழேயும் வரணும். கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல் அடிக்கணும், டாப் பாட்டம் எல் அடிக்கணும். அவுட்டரில் ஒரு கன்சில்ட் பீம் மாதிரி போட்டிருக்கு. இந்த மாதிரி மேனுவல் வர இடத்துல இந்த மாதிரி கன்சில்ட் பீம் போட்டு மேனுவல் சுற்றி சேஃப்டிக்கு கொடுக்கணும். கவர் பிளாக் வச்சுருக்கு, சேர் ஆட் வச்சுருக்கு, மேட்டு ரெண்டும் ஒன்றா உக்காரமாக இருக்கிறதுக்காக. மேஸ்திரி நின்றுருக்காரு, அமர்ந்த வேலை பாருங்கள். ஸ்லாபு சேரெல்லாம் நல்லா கொடுத்து நீட்டாக வச்சுருக்கு. ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி ராடு வந்து பாரு, ஒரு சில இடத்துல 10 கூட வரலாம். அடுத்த கட்ட வேலையாக இங்கே வந்து பீம் எப்படி வருது, பீமில் என்ன ராடு வருது, கட்டல்மெண்ட் எப்படி இருக்குது, எக்ஸ்ட்ரா பார்ஸ் எப்படி இருக்குது, ரிங்ஸ் எப்படி இருக்குது. இங்கே வந்து 10 mm 8 mm ரிங்ஸ்லாம் வருது.
எல்லாத்தையும் இது பண்ணி சங்கன் ஸ்லாப் வருது. சங்கன்லேயே ரெண்டு டைப்லாம் இருக்குது. எல்லாத்தையும் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணி அதெல்லாம் வந்து பார்பனி ஷெட்யூல் போட்டு கம்பி ஆர்டர் கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்தோம்னா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வந்தோம்னா காது ஒட்டாட்சி காங்கிட்டு போட்டு அன்றைக்கி வந்து செவ்வறு இல்லாமல் வர இடத்துல பீம் எங்கெல்லாம் பாட்டம் வருதோ அதெல்லாம் மார்க் பண்ணி தரப்போகிறோம். ஏன்னா இப்போ வந்து இப்போ இந்த ஹால் இருக்குது, மே ஃப்ளோரில் வந்து இதில் ரூம் வருது, அப்போ இடையில ஒரு பீம் வருதுன்னா இப்போ அந்த சைடு ஓட்டணும்னா அந்த பீம் அளவுக்கு மார்க் பண்ணால் தான் இந்த சைடு தனியாகவும் இந்த சைடு தனியாகவும் போட்டு பாட்டத்தை பிடிக்க முடியும். ஃபுல்லாக சைடை வச்சிட்டோம்னா அப்புறம் பாட்டத்தை கொண்டு போய் கட் பண்ணிவிட்டு கூக்குற மாதிரி இருக்கும். அதனால் முதல்ல வந்து பாட்டம் எங்கெங்கே வருதோ எல்லாத்தையும் மார்க் பண்ண போகிறோம். மூணு மட்டம் பார்த்து மார்க் பண்ணி கொடுத்தா அந்த மார்க்காக 9-inch பலகையை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சைடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் வந்து ரொம்ப முக்கியமான வேலைகள் இந்த சைட்லேருந்து கண்டினியூவாக ரூஃப் வந்து சென்ட்ரிங்கு கம்பி எல்லாமே கட்ட போகிறோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் வந்து எப்படி சைட்டு இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணியிருந்தேன். பேஸ்மெண்ட் ஸ்டேஜில் கரெக்ஷன் பண்ணியிருந்தோம் அந்த சமயத்தில் இந்த சைட்டை பார்க்குறதுக்கும், இன்றைக்கி வந்து ரூஃப் மட்டம் வந்திருக்கும் இந்த சைட்டை பார்க்குறதுக்கும் எவ்வளோ முன்னேற்றம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஓட்டம் நல்லா நீட்டாக தெளிவான ஒரு வேலை வந்திருக்கு. ரூஃப்லேயும் வந்து நல்லா ஒரு தெளிவான வேலையை இங்கே கொடுக்கணும். பக்கத்தில் வந்து இந்த வேலையை செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓனருக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்மளுக்கும் இவங்க மேலே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த சைட்டை வந்து சூப்பராக செஞ்சு தரணுங்கிற ஆர்வம் இருக்குது. நம்ம செய்கிற அனைத்து வேலையுமே பக்கத்தில் இருந்து ஒரு ஒரு வேலையை பார்த்து தான் செஞ்சு கொடுத்துருக்குறோம். லிஃப்ட் பிட்டு காது ஓட்ட அடையும் போது இதை தான் நம்ம பார்க்கணும், இந்த இதில் சென்டராக இருக்குதான்னு பார்க்கணும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் திரும்பி வந்து இந்த பக்கத்தில் வந்து இந்த பக்கம் கவர் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு இது மாதிரி இந்த காலத்துக்குள்ளே கலவெல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த கலவையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த பிசுரெல்லாம் தட்டிட்டு இந்த கலவை எதுவுமே இல்லாமல் காங்கிரீட்டுக்கும் இந்த கலவைக்கும் ஸ்ட்ரென்த் வித்தியாசம் நிறையா இருக்கும். அதனால் இந்த கலவையை வச்சு அப்படியே காயின்ட் போடக்கூடாது. வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. கம்ப்ளீட்டாக நான் இப்போ வந்து பின்னாடி நின்று உங்களுக்கு ஒரு வியூ எடுக்கிறேன், சார் கேப்சர் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நினைக்கிறேன் சர்வீஸ் ஏரியாவில் ஒரு கார்னரில் நின்றுருக்கேன். இதை எடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக நல்லா அருமையாக வந்திருக்கு. லெவல் எல்லாமே ப்ராப்பராக லெவல் மார்க் பண்ணி கொடுத்தோம், அந்த லெவலுக்காக வந்து கம்ப்ளீட்டாக ப்ரிக்குறுக்கு போயிருக்கு. கட்டுகள் நல்லா அருமையாக வந்திருக்கு, சைட்டும் நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்குது. இதுலேருந்து இப்போ நம்ம ரூஃப் அடிக்கும் போது இதில் இருக்கிற லெவல்ஸு சங்கன் எல்லாமே சிறப்பாக அடித்து சென்ட்ரிங்கிலேருந்து உங்களுக்கு இங்கேருந்து தொடர்ந்து வீடியோ பண்ண போகிறேன்.
சைட் பார்க்கவே நல்ல ஒரு அருமையாக இருக்குது. அதனால தான் இந்த வியூ வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேலே ஏறி வந்து இந்த ஷாட் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரூஃப் மட்டத்தில் நிற்கிறோம், ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஒரு சைட் எடுத்தோம், இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு ஆசையாக இருக்குது இந்த இடத்துல நின்று உங்களோட இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோலையும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயம் பகிர்ந்துருப்பேன், இந்த தகவலை வந்து பயன்படுத்துங்க. நீங்களும் என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான ஸ்டேஜில் பயன்படுத்துகிறீங்க, பின்பற்றுறீங்க அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கங்க. உங்கள் நண்பர்களோடையும் இந்த வீடியோ பகிர்ந்துக்குங்க. அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.